Hello friends, welcome to Ranjini's Kitchen. In this video, எங்கள் பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் வந்து நான் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதை வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு யாருக்காவது என்ன மாதிரி திங்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்கு தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னோட டாட்டர் வந்து 3 இயர்ஸ் ஓல்டு, ப்ரீ ஸ்கூல் போகிறா. அதுக்கு அவளுக்கு வந்துட்டு தேவையான திங்ஸ் வந்து நான் வாங்கியிருக்கிறத காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பேகு. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் க்ரைல வாங்கினேன். எனக்கு வந்து எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கல. நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரே இடத்துல கிடைக்கல. அதனால் நான் வந்து ஒரு ஒரு பொருள் இடத்துல தான் நான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஃபஸ்ட் க்ரைல வாங்கினேன். ஐ திங்க் ரேட்டு வந்து 450 ருபீஸ் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா அழகாக இருக்குது. அவங்க ஸ்கூலில் சொல்கிற ரிக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நாம் வாங்கணும். உங்களை ஸ்கூலில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த ஹைட்டில் இருக்கணும், இந்த வித்தில் இருக்கணும், இந்த ஹைட்டுக்குள்ளே இந்த வித்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அவங்க ஸ்கூலில் இருக்கிற ஷெல்ஃபுக்குள்ளே அந்த பேக் வந்து ஃபிட் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து குழந்தைங்களே வந்துட்டு 3 வயசு குழந்தைங்களே வந்து ஈஸியாக வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஜிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கணும். அவங்களே வந்து ஓப்பன் பண்ணி அவங்களே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். இண்டிபெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்குயர்மெண்ட் இருக்குது. ஸோ அது வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் இது வாங்கியிருக்கேன். அதே மாதிரி குழந்தை வந்து மாட்டிட்டு போகும்போது அவங்க சைஸுக்கு வந்து அவங்களோட ஹைட்டுக்கு வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல், இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு இது வந்துட்டு அழகாக கரெக்டாக ஃபிட் ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேயே முன்னெல்லாம் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா டம்ளர்ஸ் இருக்குது, அதில் வந்து பிடிச்சி குடிச்சுப்பாங்க. ஆனால் இப்போ கோவிட் டைம் அப்படின்றதுனால எதுவுமே வந்து ஷேரிங் கிடையாது. ஆனால் நம்ம வாட்டர் பாட்டில் தனியாக கொடுத்து விடணும். தண்ணி தீந்துருச்சுன்னா அவங்க பிடிச்சிக்கலாம். வாட்டர் பாட்டில் தான் நான் ரொம்ப எனக்கு தேடி நான் வந்து ரொம்ப ட்ரை பண்ணி தேடி நான் வாங்கினேன். இது கடைசியாக எனக்கு வந்து ஹோம் சென்டரில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து எனக்கு கிடச்சிது. நான் எதிர்பார்த்த மாதிரி நிறைய பேர் சின்ன குழந்தைங்களுக்கு வந்து சிப்பர் பாட்டில் தான் கொடுக்குறாங்க, உறிஞ்சி குடிக்கிறாங்க இல்லையா, அந்த சிப்பர் பாட்டில் வந்து இவங்க ஸ்கூலில் வந்து ரெக்கமெண்டட் கிடையாது. நானும் அந்த சிப்பர் பாட்டில் வந்து என்னோட குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேருந்து நான் கொடுத்ததே இல்லை. அந்த மாதிரி உறிஞ்சி குடிக்கிறது வந்து நல்லது கிடையாது. நான் எதிர்பார்த்தது எப்படி அப்படின்னா குழந்தைங்க வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணி ஈஸியாக க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். அதே சமயத்தில் உறிஞ்சி குடிக்காத மாதிரி வாய் வந்து சின்னதாக இருக்கணும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த வாட்டர் பாட்டிலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாய் பெருசாக தான் இருக்கும். இந்த வாட்டர் பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மூடிட்டோம் அப்படின்னா வாய் வந்து சின்னதாக இருக்கும். இது மாதிரி பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் டப்பர்வேரில் நிறைய கிடச்சிது. ஆனால் எனக்கு வந்து பிளாஸ்டிக் கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிடச்சா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தேன். கடைசியாக எனக்கு இது வந்து ஹோம் சென்டரில் தான் வந்து கிடச்சிது. இங்கே பாருங்கள், வாய் அவளே, எங்கள் பாப்பா வந்து அவளே வந்து இதை ஓப்பன் பண்ணி அவளே வந்து இந்த இதுக்குள்ளே வந்து தண்ணி கீழே சிந்தாமல் குடிச்சிட்டு அவளே வந்து மூடி வச்சுக்குவா. அதனால் வந்து இந்த பாட்டில் வந்து ரொம்ப நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு கிடச்சிது. இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸு. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸு. ஸ்நாக்ஸ் பாக்ஸும் வந்துட்டு அவங்க ஸ்கூலில் சொன்னது வந்து ஈஸியாக குழந்தைங்களே ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இது பார்த்திங்கன்னா அவளே அப்படி டக்குன்னு இப்படி ஓப்பன் பண்ணான்னா ஓப்பன் ஆகிக்கும். அதே சமயத்தில் கீழேயும் சிந்தாது, ரொம்ப டைட்டாகவும் இருக்காது, ரொம்ப லூஸாகவும் இருக்காது, கொஞ்சம் ஒரு மீடியமாக இருக்கும். எனக்கு பிளாஸ்டிக் கொடுக்க விருப்பம் இல்லாதனால நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இந்த மாதிரி நான் வந்து தேடி வாங்கினேன். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஒரு வகையான ஸ்நாக்ஸ் தான் கொடுக்க முடியும். அதுவே போதும். அவங்க ஸ்கூலில் சொல்கிறது ஃப்ரூட்ஸ் இல்லைனா வந்துட்டு ரா வெஜிடபிள்ஸ் இல்லைனா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி தான் மாற்றி ஒரு நாள் வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்தா, ஒரு நாள் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் கொடுக்கலாம், ஒரு நாள் வந்துட்டு ரா வெஜிடபிள்ஸ் கொடுக்குற மாதிரி. ஸோ அது வந்து இந்த இது வந்து அவன் வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு டிமார்ட்டில் நான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்பூன் அண்ட் ஃபோர்க்கு. ஸோ யூஸ்வலாக வந்து வீட்டிலலாம் நான் வந்து கையில் சாப்பிட தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஆனால் ஸ்கூலில் வந்து கோவிட் டைம் அப்படின்றதுனால கண்டிப்பாக வந்து ஸ்பூன் அண்ட் ஃபோர்க் தேவைன்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஃபோர்க் வந்து சின்ன சைஸ் வந்து கிடைக்கல, அதனால் நான் பெரிய சைஸ் தான் வச்சுருக்கேன். இது வந்து ஆல்ரெடி வீட்டில் இருந்தது தான். அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து மாஸ்க்கு. இது வந்து வந்துட்டு நான் வந்து ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். ஒட்டுக்கா வந்து 10 மாஸ்க் வாங்கினது. இது பார்த்திங்கன்னா கிட்ஸு N95 மாஸ்க். இது ஓப்பன் பண்ணது நான் வந்து காமிக்கிறேன். ரொம்ப வந்து ஈஸியாக வந்து குழந்தைங்க இப்படி மாட்டிக்கலாம்.
இப்படி மாட்டிக்கலாம். எங்கள் பாப்பா பார்த்திங்கன்னா 3 வயசு தான் ஆகுது. இப்போ அவளுக்கு ஸ்கூல் வந்து 3 ஹவர்ஸ் கிட்ட தான் நடக்குது, மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ் தான் நடக்குது. அவள் வந்து 3 ஹவர்ஸுமே ஃபுல்லாக இந்த மாஸ்க் வந்து கம்ஃபர்டபுளாக போட்டிருக்கிறான். நான் வந்து ரொம்ப காதுக்கு டைட்டாக போட்டுவிட மாட்டேன், கொஞ்சம் லூஸாக தான் போட்டிருப்பேன். மூக்கும் கவராயிருக்கும், வாயும் கவராயிருக்கும். அதே சமயத்தில் வந்து அவளால் மூச்சும் வந்து நல்லா விட முடியுது, மாஸ்க் வந்து கழட்ட சொல்லி அவள் கேட்குறதில்ல. இது வந்துட்டு ஒரு ஸ்பேர் எப்போவுமே ஒரு மாஸ்க் போட்டுவிட்டு ஒரு ஸ்பேர் மாஸ்க் வந்து நாங்கள் பேக்கில் வந்து வச்சு கொடுத்துட சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, கிளாத் மாஸ்க்கை விட இந்த மாஸ்க் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா டவல்ஸு, 2 வகையான டவல்ஸ் வந்து கொடுத்துட சொல்லிடுவாங்க. ஒரு டவல் வந்துட்டு அவங்க வந்து கை துடைக்கிறதுக்கு, இப்போ வந்துட்டு அடிக்கடி கோவிட் டைம்ன்றதுனால அடிக்கடி ஒரு 1 ஹவருக்கு 1 வந்துட்டு ஹேண்ட் வாஷ் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. அப்போ வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு டவல் வேணும் இல்லையா, ஸோ அந்த டவல் ஒன்று. இன்னொரு டவல் வந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது, லன்ச்சு சாப்பிடும்போது கீழே விரித்து விடுறதுக்கு இன்னொரு டவல். ஸோ வந்து 2 வகையான டவல் வந்து கொடுத்து விடணும். இது வந்து ஆல்ரெடி வந்து வீட்டில் இருந்த டவல்ஸ் தான். அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்ச் பாக்ஸு. ஆக்சுவலாக இப்போ வந்து அவளுக்கு ஸ்கூல் ஹாஃப் டே தான், லஞ்ச் கொடுத்து விடுறதில்ல. இன்னும் 2-3 மாதம் ஆச்சுன்னா லஞ்ச் கொடுத்து விடுற மாதிரி வரும். அது நம்ம முன்னாடியே வாங்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா மில்டன் பிராண்டு, ஹாட் பேக் மாதிரி. ஓப்பன் பண்ணுறதும் வந்துட்டு ஈஸியாக தான் இருக்குது. அவள் வந்து இப்படி சுற்றி விட்டு ஓப்பன் பண்ணிக்கிறா, இந்தமாரி இருக்குது. இப்படி சுற்றி விட்டு ஓப்பன் பண்ணிக்கணும். உள்ளே வந்துட்டு இப்போ 3 வயசு குழந்தை வந்து கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, இந்த அளவு வந்து சரியானதாக இருக்குது. மேலே வந்து நம்ம பொரியல் அந்த மாதிரி வந்து ஏதாவது வேணால் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கு. இது வந்து நான் சென்னை சில்க்ஸில் வாங்கினேன், ஆனால் எனக்கு இதோட ப்ரைஸ் இப்போ கரண்ட்டாக ஞாபகத்தில் இல்லை. இது மில்டன் பிராண்டு தான், அதனால் வந்து எங்கே வேணால் இந்த மாதிரி வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா லஞ்சு ஸ்நாக்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பேகு, லஞ்சு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸு எல்லாம் வந்து போட்டு வச்சுக்கிற மாதிரி ஒரு பேகு. ஸோ இந்த பேக்குள்ளே நமக்கு வந்து எல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு ஈஸியாக வந்து நமக்கு ஃபிட் ஆகிற மாதிரி வந்து இருக்கிற மாதிரி ஒரு பேக் வாங்கியிருக்கேன். இது வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, எனக்கு வந்து எக்ஸாக்ட் சைஸ் கிடைக்கல. ஆனால் வந்து போக போக இது வந்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வைக்கும்போது சரியாக போயிடும், டவல் எல்லாம் வச்சோம்னா சரியாக போயிடும் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்க்யூ மாம் அப்படின்னு சொல்லி இருக்கும், குழந்தைக்கு ஒரு அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இந்த மாதிரி வந்து வாங்கினேன். இது வந்து சென்னை சில்க்ஸில் வாங்கினேன், ப்ரைஸ் வந்து எனக்கு சரியாக ஞாபகத்தில் இல்லை. அவங்கவுங்களுக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி வந்து இதை வாங்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தான் நான் வந்து என்னோடய 3-year-old டாட்டருக்கு ஸ்கூலுக்காக வாங்கினது. இதில் எது எதெல்லாம் நான் ஆன்லைனில் வாங்கினேனோ அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் என்ன மாதிரி குழந்தைக்கு வாங்கலாம் அப்படின்னு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் திரும்பி நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.